ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவர் ஆல் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கோப்ரா எம்பி ஃபார்ட்டி. ஓகேங்களா, ஸோ அந்த ஈவோ கன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ எம்பி ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் யாருமே போகிறதில்ல, அது மெயினாக இந்த ரெண்டு மூணு நாளாக சுத்தமாகவே போகிறதில்ல. ஸோ ஏன் என்னென்னு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் யார் பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ புதுசாக பார்த்தாலும் சரி, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் எடுத்து ஆளுங்க ஆப்ஷன்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்ன நீங்கள் புதுசாக பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி அப்டேட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்து ஆளுங்க ஆப்ஷன்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். நீங்களும் நானும் நோட்டிஃபிகேஷன் புதுசாக வியூஸ் போகிறத பார்த்து சந்தோஷப்பட முடியும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டிஸ்க்ளைமர், ஓகேங்களா, நாட் இட் கன்ஃபார்ம்டு, ஓகேங்களா. என்ன எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ எம்10 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து ப்ரோ ஈவோ எம்10 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இது அன்றைக்கி டேட் வரும் உடனே சொல்லுங்க, அடுத்த மாதம் வந்துருமா, அடுத்த வாரம் வந்துருமா, நெக்ஸ்ட் வீக் வந்துருமா ப்ரோ கன்ஃபார்மாக, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஸோ இதில் எப்போயே சொல்லுகிறேன், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இந்த ஐவோ MP40 கொண்டு வரமாட்டா, பட் இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்து எக்ஸமைட் யூஓ யூஎம்பி, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு வரும்போது ஒவ்வொரு கன் ரிட்டர்ன் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதான் உண்மை. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கன்று வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும், இல்லாட்டி பார்த்திங்கன்னா வரும்போது ரிட்டர்ன் ஆகி வந்துடும், ஓகேங்களா. அதை பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் சொன்னால் வந்து எக்ஸமைட் வரும்போது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏகே வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், ஏகே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகே விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆமாம், ஸோ தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ஏகே விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவோ எம்10 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் விட்டுருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈவோ MP40 எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக வந்து ஈவோ MP40 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேமஸ் வரும்போது வரும், ஓகேங்களா. ஸோ அதாவது ஃபமாஸ் ஃபேமஸ் ஏதோ ஒன்று, ஓகேங்களா. ஸோ இது வரும்போது வரும். ஸோ அப்போ அவர் கன்ஃபார்ம் அப்போ வந்துடும் அப்புறம் அப்படின்னா வந்து சரி, ஃபேமஸ் எப்போ அப்புறம் வரும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ தான் ஈவோ யூஎம்பியாக வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ மூவியாடைய கொலாபரேஷன் வந்திருக்கக்கூடிய இந்த ஈவோ யூஎம்பியாக வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எம்4 எம்னா ஃபமாஸாங்கிற கன்ஃபியூஷன் வேறு போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபமாஸ் தான் இந்த ஈவோ யூஎம்பிக்கு முன்னே வர வேண்டிய டைமில் வந்திருக்கணும், பட் ஆனால் ஈவோ யூஎம்பி முந்திக்கிச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலபரேஷன் பண்ணி எம்4 எவன் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கானுங்க, போட்டு மண்டையை பிச்சு கொடுறானுங்க. ஸோ எது வந்தாலும் சரி, சரி அது ரெண்டு எப்போ வந்துட்டு போகுது ப்ரோ, எங்களுக்கு ஈவோ MP40 எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈவோ MP40 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈவோ கன் ஸ்கின் ஆஃப் SMG அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, அதுதான் கிடையாது. யூஎம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கன் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் எப்போ ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து எக்ஸாக்ட் டேட் என்னென்னா வந்து திஸ் டிசம்பர், ஓகேங்களா. ஸோ டிசம்பர்னா வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் அப்புறம் அப்படின்னு வந்து வராது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவோ யூஎம்பி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவோ யூஎம்பி நம்மளதில் இருக்கும். ஸோ அதனால் என்னாகனா வந்து நமக்கு நியூ இயர் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிசம்பர் எண்டுக்கு, ஓகேங்களா. ஸோ டிசம்பர் எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா MP40 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிக வகையான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவோ கன் அதாவது யூஎம்பி வந்து டேட்டு முடிஞ்சு போயிட்டு அடுத்த ஈவோ கன்னை லான்ச் பண்ணுறதுக்கான டைமாகவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர் எண்டு இல்லாட்டி நியூ இயருக்கு தான் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவோ MP40 வரப்போகுது மக்கள், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்க சொல்கிறாமல் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சிட்டு ஸோ வந்துடும் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னா நினச்சிட்டு இருக்காங்க. டேட் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும்லாம் சொன்னீங்கனாலும் அதெல்லாம் நம்பாதீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா இதை நான் கடைசி வீடியோ. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு மட்டும் தான் இந்த ஈவோ MP40 டேட் வீடியோ போடுவேன். ஏன் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் கேட்டிருந்த ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ இல்லைனா வந்து மேக் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு காமிச்ச பேனர்ஸ் டீசர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் ஆனப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியலால் விடப்பட்ட ஒரு லீக்ஸ் தான் அதெல்லாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதிர சர்வர்லாம் போய் எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போ சொல்கிறேன், இன்னும் நமக்கு டேட் கன்ஃபார்ம் ஆகலை, பட் கன்ஃபார்மான டேட் எப்போ அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு, ஓகேங்களா. ஸோ நியூ இயர் டைம் இல்லாட்டி கிறிஸ்மஸ் டைமில் வரும், ஓகேங்களா. ஸோ மற்றபடி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் இதே விட்டுற மாட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி பார்த்திங்கன்னா அதுக்கான ஆவலை கொஞ்சம் அதிகப்படுத்துவானுங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வாங்க வைக்கிறதுக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துவாங்க. ஸோ ஏன் இப்போ இதெல்லாம் விடுறானுங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்துன்னா ஃப்ரீ ஃபயர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இது என்ன காரணங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஃப்ரீ ஃபயர் இருக்காதுங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. ஐடி சேல் பண்ணுற இப்போ சொல்கிறேன், சேல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஐடி சேல்லையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். மீண்டும் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அதிகமாக சேல் பண்ணாத செலவு பண்ணாதீங்க,
முடிஞ்ச வரைக்கும் சேல் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்க பார்த்துங்க ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவன் புத்திசாலி, புரியாதவன் புரிஞ்சுக்கடா, புரிஞ்சுக்கடா, அவ்வளோதான்டா.